நான் டாக்டர் ரியாஸ் மஜீத் பேசுகிறேன். தொடர்ச்சியாக நல்வாழ்வுக்கு வழிகாட்டும் எமது மெடிக்கல் டிப்ஸ் பதிவுகளை பார்த்து நன்மையடையும் சகலருக்கும் எனது நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நாங்கள் விட்டிலைகோ, அதாவது வெண் குஷ்டம் என்று கூறுவார்கள், கிட்டத்தட்ட முகம் மற்றது கைகளில் சிலருக்கு தனியாக ஒரு பெரிய பெரிய பேச்சஸ் மாதிரி இந்த தனியாக அந்த இடத்துல நிறம் மிக மிக கூடுதலாக காட்டும் அந்த பிளக்காக இருக்கிறாக்களுக்கு மிச்சம் அசிங்கமாக இந்த பேச்சஸ் காணப்படும். இது ஆண்கள் பெண்கள் ஒரு வகையான அநேகமானதுக்கு எல்லா நாடுகள்லையும் எந்த இனமாக இருந்தாலும் இதுக்கு வெள்ளையோ அந்த வெள்ளத்தோல் கருப்பு தோல் என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் காணப்படும். இது சம்பந்தமாக போதுமான அளவு இந்த இது என்ன, இது எப்படி ஏற்படுகிறது, இது எப்படி தடுக்கலாம், இதில் இதில் என்ன என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, இது சம்பந்தமாக அறிவு பொதுமக்களிடம் அறவே இல்லை. இதனால் இவ்வாறு பிரச்சனையோடு இருக்கிற வெண் குஷ்டத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு இடம் அண்மை நன்மை கிட்ட போகிறதுக்கு அநேகமான பயப்படுறாங்க. என்னென்னு சொன்னால் இது ஒரு தொற்றக்கூடிய ஒரு வருத்தமாண்டு. முதலாவது நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இது தொற்றக்கூடிய ஒரு நோய் அல்ல. அடுத்தது என்ன இதில் நடக்குதுன்னு சொன்னால், எங்களோட தோலில் ஒவ்வொரு நிறம் இருக்குது, ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு வகையான நிறத்தோடு இருப்பாங்க. ஒருத்தர தோல் வந்து கருப்பாக இருக்கும், இன்னொருத்தர் கருப்பண்ணும்போது சாதாரண டூ பிளாக், இன்னொரு ஆள்த்தர் வந்து நல்ல வைட்டாக இருப்பாங்க. அதுக்கிடையில் ஏழு நிறங்களாக நாங்கள் பிரிச்சிருப்போம் இந்த தோலில். அதில் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வகையான கலர். இதுக்கு காரணம் என்னென்னா, எங்களோட தோலில் காணப்படும் மெலனோசைட்ஸ் என்ற ஒரு வகையான கலங்கள் இருக்கிறது. இந்த கலங்கள் மெலனின் என்ற பொருளொன்றை உருவாக்கும். இந்த மெலனின்ற அளவு, இந்த மெலனின் ரெண்டு வகைப்படுத்தலாம், ஒன்று பிளாக் மெலனின், அடுத்தது ரெட் மெலனின். இந்த பிளாக் மெலனின்ற அளவு எவ்வளோத்துக்கு கூடுதலாக இருக்குதோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு எப்படி இருக்குமெண்டா, அவங்க கொஞ்சம் பிளாக் கம்ப்ளெக்ஷன் கூடியாக இருப்பாங்க. ஆகவே ஒவ்வொரு ஆளுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் அதோடைய விடயம். மற்றது நாங்கள் விடுத்தோம்னு சொன்னால், இவங்களுக்கு வந்து அந்த மெலனினே அந்த பிரதேசத்தில் மட்டும், அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல முகத்தில் அநேகமாக வரும், அந்த பிரதேசத்தில் அறவே அந்த மெலனின் காணப்படாமல் விட்டுரும். மற்றது இதை சொல்கிறது ஓட்டோ இம்யூன் ஒரு டிசீஸ் உண்டு. உதாரணமாக ஓட்டோ இம்யூன் எனும்போதோ, இப்போது கொரோனா காலங்களில் ஆன்டிஜன் டெஸ்டெல்லாம் செய்கிறாங்க. இதுகள் இதில் நாங்கள் செய்கிறதுக்கு பார்க்குறோம்டா, இது ஓட்டோ இம்யூன். இதில் இம்யூனிட்டி சம்மந்தமாக எல்லாம் எல்லோரும் பேசப்பட்டுக்கொடுது. ஓட்டோ இம்யூன், ஓட்டோ எனும்போது உங்களோட உடம்பில் இருக்கிற கலங்களையே உங்கள் உடம்பு அழிக்கிற ஒரு தன்மையோடு ஏற்படும். தன்னையே தான் அழிச்சு கொள்கிற தன்மையோடு தன் ஏற்படும் சில கலங்கள். அதுதான் சொல்கிறது ஓட்டோ இம்யூன் உண்டு. அதனால் அநேகமாக இப்படியான பேஷண்ட்ஸ் எங்கள்கிட்ட வந்த உடனே நாங்கள் அநேகமாக இது எல்லா வயசு ஆக்களுக்கும் வருவோம். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பாகுபாடு இல்லதில் என்ன இனமாக இருந்தாலும் என்ன நிறமாக இருந்தாலும் இதுவங்களை வருவாங்க. மற்றது அநேகமாக இவங்களுக்கு கூடுதலாக இவங்க இது நான் நேரத்தோட சொல்லிடுறேன், இது ஜெனட்டிக்காக பரம்பரையில் யாருக்காவது இருந்தால் நிச்சயமாக அப்பாவுக்கு இருக்கேன்னு சொல்லி பிள்ளைக்கு வராது, அம்மாவுக்கு இருக்கேன்ட்டு பிள்ளைக்கு வராது. ஆனால் சில முந்தின ஜெனரேஷன்ஸில் யாருக்காவது இருந்தால் இது வாரத்துக்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது. மற்றது இதில் வந்து சொறிகிறதோ அல்லது அதில் வேறு ஏதாவது அளத்துறதோ அந்த எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்காது இந்த இடத்துல. மற்றது இவங்களோட நாங்கள் என்ன செய்ய முடியும் சொன்னால், இந்த இப்படியான பேஷண்ட்ஸில் எங்களோட கிளினிக்களுக்கு வந்த உடனே நாங்கள் அவங்களுக்கு பிளட் டெஸ்ட்டுகள் சிலதுகள் செய்து பார்ப்போம். செய்து பார்க்குறது மட்டுமல்ல, அவங்களுக்கு நாங்கள் வேறு ஏதாவது இடத்துல இந்த ஓட்டோ இம்யூன் டிசீசஸ் பிரச்சனைகள் இருக்கான்னு பார்ப்போம். முக்கியமாக தைராய்ட் கிளான்ஸில் வந்து இந்த பிரச்சனை வரலாம், ஓட்டோ இம்யூன் டிசீசஸ். அதால் தைராக்சின் குறைஞ்சி வேறு வேறு பிரச்சனைகள் வரும். ஆனால் இந்த தோலில் வர பிரச்சனையால் ஒரு அழகியல் சம்பந்தமான பிரச்சனையை தவிர அவங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இதில் இன்னும் ஒன்று முக்கியமானது, இவங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இவங்களை சுகமாக்க இயலுமாண்டு. இவங்களை சுகமாக்குறது மிக மிக கடினம். ஆகவே இந்த சுகம் டோட்டலாக சுகமாக்க இயலாது. ஆனாலும் சில சில வகையான ஒரு அளவு குறைவாக காணப்பட்டால் நாங்கள் சில ட்ரீட்மெண்ட்கள் இருக்குது. அதுக்கு சொல்கிறது எங்கள்கிட்ட இருக்குது போட்டோத்ரஃபியண்டு. போட்டோத்ரஃபியண்டா ஆர்டிஃபிஷியல், அதாவது செயற்கையாக அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸை உருவாக்கி அதை நாங்கள் அந்த இடத்துல செலுத்தி அதை கொஞ்சம் அதை டேமேஜ் அதை அந்த அதில் ஏற்பட்ட அந்த பிரச்சனையை குறைத்து அதனால் வரலாம்.
சில வகையான க்ரீம்ஸுகள் நாங்கள் தொடர்ச்சியாக பாவிக்க சொல்லி சொல்லுவோம் அவங்களுக்கு. சில வகையான டேப்லெட்ஸுகள் பாவிக்க சொல்லி இதில் அளவு ஒரு அளவுக்கு குறைத்து கொள்ள முடியும். மற்றது சில முக்கியமான இடங்களில் வந்த உடனே மைக்ரோ பிக்மெண்டேஷன் ரெண்டு எங்களோட காஸ்மெட்டாலஜியில் இருக்குது. நாங்கள் காஸ்மெட்டாலஜி செய்கிறது இப்படி என்றால் மைக்ரோ பிக்மெண்டேஷன் ரெண்டா உதாரணமாக ஒருத்தருக்கு வருது இருக்குன்னு சொன்னால் இதே கலருக்குரிய பிக்மெண்டேஷன் அந்த நிறத்தை நாங்கள் இதுக்குள்ளே செலுத்தி அப்படியே வச்சுருவோம். அதுக்கான காலத்துக்கு அதே மாதிரி இருப்பாங்க. வெளியில் பார்க்குற ஆக்களுக்கு இதில் ஒரு வேறுபாடே தெரியாது. அதே மாதிரி அப்படியே இருப்பாங்க. அது அதனால் செய்யக்கூடியது. இன்னும் ஒன்று சில ஆப்ரேஷன்ஸ்கள் செய்வோம். எப்படி வேறு உடம்பில் இருக்கிற வேறு பகுதியில் இருக்கிற தோலை அதில் எடுத்து நல்ல தோல் எடுத்து இந்த இடத்துல நாங்கள் பேட்ச் பண்ணி அந்த பழைய இந்த தோல் மாதிரி கொண்டு வந்த உடனே அந்த முகம் அதுகளில் இருக்கிற இதுகள் மறைவாக போயிடும். அதுவும் ஒரு வகையான முறை. அடுத்தது இப்படியான இதில் பாதிக்கப்பட்ட ஆட்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வெளியில் போகிற நேரத்தில் அவங்க கூடுதலாக சூரிய ஒளியில் அவங்களுக்கு பட்ட இடங்கள் அந்த உதாரணமாக அந்த வெள்ளியாக இருக்கிற இடங்கள் அந்த தனிய வெள்ளைய வெள்ளையாக இருக்கிற அந்த இடங்களில் முக்கியமாக அந்த எஃபெக்ட் பண்ணும். நேரடியாக சூரிய ஒளி உள்ளுக்கு போய் அதாவது அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் சூரியன்லேருந்து வர கதிர்கள் உள்ளுக்கு போய் இவருக்கு பிரச்சனைகள் வரும். ஆகவே சன்ஸ்க்ரீன் கட்டாயம் பாவிக்கணும். அவங்க வெளியில் போகிறோன்னு சொன்னால் அதை எஃபெக்ட் பண்ணப்பட்ட பகுதிகளில் முகமெண்டா முழுக்கைக்கும் போடணும். மற்றது மற்ற பகுதிகளையும் சன்ஸ்க்ரீன் பாவிக்கணும். மற்ற அவங்க இந்த வெளியில் போகிற நேரத்தில் அவங்க இதெல்லாம் மறைக்கக்கூடிய ஆடைகள் அணிஞ்சு கொண்டு வெளியில் போகலாம். இது நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸஸ். ஆகவே இதை பற்றி நீங்கள் தெளிவாக இன்றைக்கு தெரிஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கேன். ஆகவே இதில் மேலதிகமாக இவ்வாறு ஆக்கள் இருந்தோடனே அவங்களுக்கு நீங்கள் தைரியம் ஊட்டுங்க. அவங்களுக்கு இருக்கிறது சைக்கோசோசியல் ப்ராப்ளம் என்னங்களும் அவங்க மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நான் அண்மையில் கிட்டலையில் பார்த்தேன், ஒரு பாடகர் உண்டு தமிழில் டிஎம் சவுந்தரராஜன் மாதிரி அழகாக பாடிக்கொண்டிருந்தார் இலங்கையில். அவர் குரலை இனிமே மிக ஆனால் அவருக்கு உதட்டில் இந்த பகுதிகளிலெல்லாம் அந்த பிரச்சனை இருந்தது. ஆகவே அப்படியே நாக்கில் நாங்கள் வந்து தைரியம் மூட்டி அவங்க வந்து அவங்க தான் இந்த சமூகத்தில் அவங்களும் நல்ல பிரிஞ்சலாக வாழ நாங்கள் உதவி செய்யணும். மற்ற நான் இது போன்ற பதிவுகளை நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய டாக்டர் ரியாஸ் மஜீத் என்ற எங்களது யூடியூப் மூலம் உங்களுக்கு அறிய தரத்துக்கு இருக்கிறோம். ஆகவே நீங்கள் இதில் இருக்கிற இதை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் தொடர்ச்சி ஒன்றையும் மிஸ் பண்ணாமல் தொடர்ச்சியை பார்த்து இதனால் பயனடையுமாறு நான் உங்களுக்கு தாழ்வாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.